தொழுகை தொழுகாத ஒருவருடைய மற்ற ஐந்து வேளை தொழுகைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, தூக்கி எறிந்துவிடுதான் அப்படிங்கும் போது பித்ரு தொழுகை ஒரு சுன்னத்தான தொழுகை தானே, அதை தொழுகாதவர்களுக்கு எப்படி பருந்து தொழுகை தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம். அதாவது வித்திரு தொழுகை ஒருவர் தொழவில்லையானால் அவருடைய ஐந்து நேர தொழுகை தூக்கி எறியப்படும் என்று சொல்கிறார்களே, வித்திருங்கிறது கடமையான தொழுகை இல்லையே, அது எப்படி தூக்கி எறியப்படும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியை வந்து யாரு உங்கள்ட்ட இந்த மசாயில சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். என்ன கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, வித்திரு தொழுகைன்னு சொன்னா மற்ற அஞ்சு தொழுகையும் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற ஒரு போதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கிடையாது. ஐந்து வேளை ஹம்சு ஸலவாத்தின் கதவை ஹுன்னல்லாம், ஐந்து தொழுகைகளை தான் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் அப்படி இருக்கிறது. அதே நேரத்தில் வித்திர வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்லையும் விட்டதில்லை, பயணத்தில் இருக்கும் போது விட்டதில்லை, ஊர்ல இருக்கும் போது விட்டதில்லை, அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொழுதிருக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் அதை தொழுதாத்தான் இதெல்லாம் ஏத்துக்கப்படும் என்றதற்கு ஆதாரம் கிடையாது. வித்திர ஒரு தனியான ஒரு சுன்னத்து, சுன்னத்துகளில் கொஞ்சம் நல்லா வலியுறுத்தின சுன்னத்தும் சொல்லிக்கலாம், மற்ற சுன்னத்துகளை விட கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, இதை தொழுதாத்தான் மற்ற அஞ்சு ஏத்துக்கப்படும் அதிசயம் கிடையாது. அப்படி யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது.